ओके स्टूडेंट्स இது வரைக்கும் நம்ம பிக் ஃப்ரெண்ட்ல பிளஸ் ஃபார்முலா மைனஸ் ஃபார்முலா பார்த்தோம் எல்லா நேரத்திலயும் நம்ம பிக் ஃப்ரெண்ட் யூஸ் பண்ண முடியாது சில நம்பருக்கு அந்த பிக் ஃப்ரெண்டும் அப்ளை பண்ணாம போகும் அதாவது डायरेक्टली நம்மால அப்ளை பண்ண முடியாம பிக் ஃப்ரெண்டும் அப்ளை பண்ண முடியாம இருந்தா அப்ப நம்ம வந்து ஸ்மால் ஃப்ரெண்ட் அப்படினு சொல்லக்கூடிய ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண போறோம் அந்த ஸ்மால் ஃப்ரெண்ட் ஃபார்முலா எப்படி யூஸ் பண்றதுதான் இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம் இப்ப பாருங்க ஸ்மால் ஃப்ரெண்ட் இது प्लस फार्मूला இது மைனஸ் ஃபார்முலா ஸ்மால் ஃப்ரெண்ட் அப்படினு ஏன் இங்க சொல்றோம் அப்படினா நம்மளுடைய ஃபார்முலா எல்லாமே எதை பேஸ் பண்ணிருக்கு பாருங்க 5-அ பேஸ் பண்ணி இருக்கு இது ஏற்கனவே நம்ம பிக் ஃப்ரெண்ட்ல என்ன பேஸ் பண்ணி பார்த்தோம் கரெக்ட் 10-அ பேஸ் பண்ணி பார்த்தோம் இங்க நம்ம யூஸ் பண்றது எல்லாமே 5 அதனால தான் அந்த 10-அ பேஸ் பண்ணல பிக் ஃப்ரெண்ட் சொல்றோம் இத 5-அ பேஸ் பண்ணி நம்ம வரதனால இத ஸ்மால் ஃப்ரெண்ட் ஃபார்முலா அப்படினு நம்ம சொல்றோம் இப்ப ஃபார்முலா இதெல்லாம் ரொம்ப கம்மி தான் ஸ்மால் ஃப்ரெண்ட பொறுத்த வரைக்கும் 5 பேஸ் பண்ணி பண்றதால +4 ல இருந்து +1 வரைக்கும் ப்ளஸ் ஃபார்முலா -4 ல இருந்து -1 வரைக்கும் மைனஸ் ஃபார்முலா ரைட் அப்ப +6 +5 இதுக்கெல்லாம் வந்து நமக்கு ஒரே ஃபார்முலா தான் பிக் ஃப்ரெண்ட் ஃபார்முலா மட்டும்தான் அப்ப நம்ம எப்படி யூஸ் பண்ணனும் அப்படினா ஸ்மால் ஃப்ரெண்ட்க்கு வரப்ப மட்டும் +4 வந்துச்சுனா நமக்கு डायरेक्टली பண்ண முடியதா பிக் ஃப்ரெண்ட் பண்ணலாமா அப்படி இல்லாட்டி ஸ்மால் ஃப்ரெண்ட்க்கு போலாமா நீங்க திங்க் பண்ணுங்க ஓகே ரைட் இப்போ இத பேஸ் பண்ணி நம்ம சம் போறதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலாவை பாருங்க ஸ்மால் ஃப்ரெண்ட்ல +4 +5 -1 5 -1 4 உங்களுக்கு தெரியும் அதான் இங்க பண்ண போறோம் 4 எப்ப நம்மால பண்ண முடியலையோ डायरेक्टली பண்ண முடியல என்னால -6 +10 பண்ண முடியல ஏன்னா +4 க்கு நம்ம பிக் ஃப்ரெண்ட் என்ன பாத்துறோம் -6 +10 அதுவும் பண்ண முடியல அப்படினா +5 -1 பண்ணிக்கணும் அடுத்து +3 +5 -2 3 பண்ண முடியாட்டி 5 ஆட் பண்ணி 2-வ நீங்க பிளஸ் பண்ணிக்கணும் +2 +5 -3 and +1 +5 -4 இதுதான் பிளஸ் ஃபார்முலா மைனஸ் ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் மைனஸ் வந்துச்சுனா எப்படி யூஸ் பண்றது -4 +1 -5 நல்லா கவனிக்கணும் ஸ்மால் ஃப்ரெண்ட பொறுத்த வரைக்கும் பிளஸ் நம்பர் முன்னாடி வரணும் பிக் ஃப்ரெண்ட்ல என்ன பார்த்தோம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுல பாத்தீங்கன்னா ஃபார்முலால பிக் ஃப்ரெண்ட் ஃபார்முலால முன்னாடி எல்லாமே माइनस ना नंबर मुनारी होते थे स्मॉल फ्रेंड ला प्लस नंबर मुनारी होता है आप माइनस फोर इक्वल टू +1 -5 -3 इक्वल टू +2 -5 -2 इक्वल टू +3 -5 -1 इक्वल टू +4 -5 ये ना इप्पे 8 फॉर्मूला था स्मॉल फ्रेंड का बोलते हैं ओके वा इधर बेस पर एप्पी सम पोर रहता है अपने में पापों फर्स्ट इधर 6 सम्स पे कुर्ते रखांगे ओवर समय पर हम पढ़ ला ஃபர்ஸ்ட் சம் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் சம் பாருங்க எல்லாரும் 3 அப்படி குடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ரீசெட் பண்ணிப்போம் 3 சோ புட் 3 தென் +4 डायरेक्टली அதல +4 பண்ண முடியாது ஆல்ரெடி 3 இஸ் தேர் +4 க்கு பிக் ஃப்ரெண்ட் நம்ம யோசிப்போம் இல்லையா நம்ம பண்ண முடியாட்டி என்ன யோசிப்போம் பிக் ஃப்ரெண்ட் ஃபார்முலா யோசிக்கணும் சோ இங்க பிக் ஃப்ரெண்ட் ஃபார்முலா என்ன அப்படினா -6 +10 -6 இங்க பண்ண முடியாது அதனால நம்ம ஸ்மால் ஃப்ரெண்ட் போறோம் +4 +5 -1 अलग कौन गया प्लस फाइव माइनस वन फोर पनी आच्छे आदते प्लस थ्री पर गे प्लस थ्री को पढ़ना ब्रीमा पढ़ना ब्री आदे प्लस थ्री के फार्मूला बिग फ्रेंड फार्मूला -7 +10 तो अरना इंगेरा -7 +10 नमक पने ओके ये आंसर इस 10 तो 10 इज़ द आंसर ओके रीसेट द नंबर ओके नेक्स्ट इस हम प्लस फोर फोर नमक पने वो नेक्स्ट प्लस वन இப்போ நம்ம 4 க்கு அப்புறம் பாருங்க 1 ஆட் பண்ண முடியாது சோ பிக் ஃப்ரெண்ட் ஃபார்முலா -9 +10 இங்க பண்ண முடியாது அப்ப +1 க்கு ஃபார்முலா நமக்கு என்னன்னு பாருங்க +5 -4 +5 -4 ஓகே நெக்ஸ்ட் +3 +3 डायरेक्टली பண்ணிக்கலாமா ஓகே சோ ஆன்சர் இஸ் 8 ஓகே ரீசெட் இட் நெக்ஸ்ட் சம் 3 +2 डायरेक्टली பாசிபிள் இல்ல பிக் ஃப்ரெண்ட் பாசிபிள் இல்ல சோ +2 க்கு என்ன பார்னோ பாருங்க +5 -3 +5 -3 and then +5 திரும்ப 5 பண்ண சொல்லிருக்காங்க 5 இப்ப நம்ம डायरेक्टली பண்ண முடியாது 5 க்கு என்ன ஃபார்முலா பிக் ஃப்ரெண்ட் ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும் ஏனா இங்க ஸ்மால் ஃப்ரெண்ட்ல 5 லாம் நம்ம பண்ண முடியாது +5 க்கு -5 +10 -5 +10 சோ தி ஆன்சர் இஸ் 10 ओके
நம்ம இதுக்கு முன்னாடி படிச்ச ஃபார்முலாவும் நமக்கு தேவைப்பட்டா நம்ம இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ரைட் நெக்ஸ்ட் சம் 5 5 -3 -3 க்கு என்ன பண்ணலாம் பாருங்க +2 -5 +2 -5 then +4 டேட்டா பண்ண முடியாது அப்ப +4 க்கு என்ன ஃபார்முலா பாருங்க +5 -1 +5 -1 ஆன்சர் இஸ் 6 நெக்ஸ்ட் சம் ஸ்பீஸ் செட் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் சம் 5 5 -1 -1 டைரக்டா பண்ண முடியாது -1 ஃபார்முலா பாருங்க +4 -5 +4 -5 ஓகே தென் +6 பாருங்க +6 இப்ப நம்ம பண்ண முடியாது +6 க்கு நம்ம பிக் ஃப்ரெண்ட் ஃபார்முலா படிச்சிருக்கோம் -4 + 10 ஃபார் தட் இட் இஸ் -4 + 10 then -2 நம்ம डायरेक्टली பண்ண முடியாது சோ -2 க்கு இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ண முடியாது நல்லா பாருங்க +3 - 5 நம்ம பண்ணவே முடியாது அப்ப -2 க்கு பிக் ஃப்ரெண்ட் ஃபார்முலா போறோம் -2 க்கு -10 + 8 ஓகே சோ தி ஃபைனல் ஆன்சர் இஸ் 8 திஸ் இஸ் ஆன்சர் தென் லாஸ்ட் சம் 4 4 + 2 + 2 க்கு என்ன ஃபார்முலா பாருங்க +2 க்கு +5 - 3 + 5 - 3 then +4 க்கு இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ண முடியாது பாருங்க +5 - 1 இது ஆல்ரெடி 5 இருக்கு அப்ப +4 க்கு பிக் ஃப்ரெண்ட் ஃபார்முலா இப்ப நம்ம அப்ளை பண்ணனும் +4 = -6 + 10 then +8 டேட்டா பண்ணிக்கலாமா எஸ் 5 6 7 8 so the answer is 1 8 ஓகே அதர்சன் இவ்வளவுதான் இப்ப ஆக்சுவலி நம்ம இதுவரைக்கும் நம்ம பார்த்ததுல இப்ப நம்ம இந்த ஃபார்முலா இந்த சம்ல போறப்ப பாத்தீங்கன்னா பிக் ஃப்ரெண்ட் ஃபார்முலா அப்ளை பண்றோம் ஸ்மால் ஃப்ரெண்ட் ஃபார்முலா அப்ளை பண்றோம் இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் சார் நான் இவ்வளவு தூரம் யோசிச்சு பிக் ஃப்ரெண்டா ஸ்மால் ஃப்ரெண்டா இப்ப நான் ப்ளஸ் 4 பண்றப்ப பிக் ஃப்ரெண்ட யோசிச்சுட்டு அதுக்கு அப்புறம் தான் வரணுமா அப்படினா நீங்க
பிளஸ் ஒன் பண்ணணும் அப்படின்னாவே உங்களுக்கு டக்குனு உங்களுக்கு என்ன வரும், பிளஸ் ஒனுக்கு பிளஸ் ஃபைவ் மைனஸ் ஃபோர் தான் பண்ண முடியும். ஸோ அந்த சுச்சுவேஷன் இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், அபாகஸ்ல அனலைசிங் ஸ்கில் டிசைட் பண்ணக்கூடிய பவர் அபாகஸ் ஸ்டூடெண்ட் வரும் அப்படின்னு சொல்றது இதை வச்சுதான். இந்த ஃபார்முலா எந்த ஃபார்முலாங்கிறது அந்த சுச்சுவேஷனை வச்சு நம்ம பிக் ஃப்ரண்ட் யூஸ் பண்றதா ஸ்மால் ஃப்ரண்ட் யூஸ் பண்றதா அப்படிங்கிறத ஈஸியா நம்மளால டிசைட் பண்ண முடியும். ஓகே ரைட், நம்ம இது வரைக்கும் நான் என்னென்ன பார்த்துருக்கோம் யோசிச்சு பாருங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த வீடியோல டைரக்டா எப்படி சம் போடுறது, பிக் ஃப்ரெண்ட் பிளஸ் அட் மைனஸ் ஃபார்முலா எப்படி பேஸ் பண்ணி சம் போடுறதுன்னு பார்த்தோம். அடுத்து ஸ்மால் ஃப்ரெண்ட் பிளஸ் அட் மைனஸ் ஃபார்முலா எப்படி நம்ம சம் யூஸ் பண்ணி பண்றது அப்படின்னு பார்த்தோம். ஸோ அபாகஸ் பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா அப்படிங்கிறது மேஜர் ஃபார்முலா இவ்வளவுதான். என்னென்ன ஃபார்முலா, பிக் ஃப்ரெண்ட்ல ஒரு நைன் நைன் பிளஸ் நைன் எயிட்டீன் ஃபார்முலா, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் பிளஸ் ஃபோர் ஒரு எயிட் ஃபார்முலா, ஸோ எயிட்டீன் பிளஸ் எயிட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபார்முலாஸ். ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபார்முலாஸும் நீங்க தரவா இருந்தீங்கன்னா அபாகஸ்ல அடிஷன் சப்ட்ராக்ஷன் மட்டும் இல்லை மல்டிபிகேஷன் டிவிஷன் ஸ்கொயர் ஸ்கொயர் எல்லா விஷயமும் நம்ம ஈஸியா பண்ண முடியும். ஸோ அபாகஸை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால இந்த ஃபார்முலாவை நல்லா தரவு பண்ணீங்க, உங்களுக்கு நல்ல டைம் இருக்கு, இந்த டைமை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணீங்க, இந்த டைத்தை யூஸ் பண்ணி ஃபார்முலாஸை திருப்ப திருப்ப நீங்கள் வீட்டில் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ரைட் பண்ணி பாருங்கள். ஸோ திருப்ப திருப்ப இதை கேட்டு வீட்டில் யாராவது மற்றவங்க இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டு அந்த நல்லா இதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கிளாஸ் வாங்க. அப்போ தான் அடுத்து நம்ம அடுத்த லெவல் போகிறப்ப நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே தேங்க்யூ.